Hi guys, welcome to next tutorial video. Fusion 360 la inda video la namba enna panna porom na unga screen la theriyra inda 3D model la panna porom. Just a simple 3D model da vaanga eppadi create pannalam nu paakalam. Video description la unga screen la theriyra inda dimension noda irukra picture screen description la potrukken. Naarkam download panninga. நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் தான் 3D மாடல். ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து இதை ஆரம்பிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த பேஸ் சர்க்கிள் தெரியுதுல, அந்த சர்க்கிளில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அந்த சர்க்கிளை வரைய போகிறோம். அதுக்கு ஃபியூஷன் 360 வந்துங்க. இந்த மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தும் நீங்கள் நியூ டிசைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபைல் செக்ஷனுக்கு வந்து நியூ டிசைன் கொடுத்தாலும் உங்கள் புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் கொடுங்க. கிரியேட் ஸ்கெட்ச், கிரியேட்டில் கிரே ஸ்கெட்ச் கொடுங்க. 3 பிளேன்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு ப்ரிவியூ ஓப்பன் ஆகும். அதில் பேஸ் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிங்க, அதாவது டாப் பிளேனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோன்னு அதுக்கு நார்மலாக உங்கள் ஸ்கெட்ச் பிளேன் போயிடும். இப்போ நம்ம என்ன வரையணும்னா, ரெண்டு சர்க்கிள் வரையணும். ஏன் ரெண்டு சர்க்கிள்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று இன்டர்னல் ஒன்று அவுட்டர்னல். ஃபஸ்ட்டு மேலே கிரேட் செக்ஷன் போயிங்க, சர்க்கிள் டயமீட்டர் சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்க்கிள் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். உங்கள் மவுஸை எடுத்துகிட்டு போய் ஆரிஜினில், அதாவது சென்டரில் இருக்க அந்த சர்க்கிள் பாயிண்டில் கிளிக் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அகெயின் சென்டரில் கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷனுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இதோட ஃப்ரண்ட் வியூ சாரி டாப் வியூ தான் இங்கே கீழே இருக்கிற இந்த மாடல், ஃபஸ்ட்டு மாடல். அதில் இந்த அவுட்டர் டயமீட்டர் பார்த்திங்கன்னா டயமீட்டராக கொடுக்கல, அவங்க ரேடியஸாக கொடுத்துருக்காங்க, அதாவது R50. அப்போ டயமீட்டரில் வந்து 100. நெக்ஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் 35, இப்போ டயமீட்டர் 70. இப்போ டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபியூஷன் 360 வந்துங்க, கிரியேட்டில் டைமென்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இல்லைனா கீபோர்டில் ஷார்ட்கட் லெட்டர் D கிளிக் பண்ணி அவுட்டர் சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். டைமென்ஷன் 100, ஏன்னா 50 ரேடியஸ், அப்போ 50+50 100. நெக்ஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் கொடுத்தது கிளிக் பண்ணிங்க, இப்போ 70, ஏன்னா 35 ரேடியஸ் ஓகேங்களா. ஸ்கெட்ச் டிஃபைன் ஆகிடுச்சு, ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து ஹோம் வியூக்கு வந்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்ல, எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு நெக்ஸ்ட் இந்த வியூவில் கொடுத்துருக்காங்க, சைட் வியூவில் 15. அப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ரியர் செக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் E கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி சர்க்கிளை, அதாவது இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிங்க. சென்டர் ஃபேஸ் வேணாம், ஏன்னா நம்ம சென்டர் ஃபேஸ் வந்து ஹோலாக தான் இருக்கணும். இப்போ நம்ம டைமென்ஷன் 15 நீங்கள் அப்படியே பாப் அப்படியே கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த டிஸ்டன்ஸ்லேயே 15 mm கொடுத்துருங்க. ஸ்டார்ட் வந்து ப்ரொஃபைல் பிளேன் தான், அதாவது நம்ம கொடுத்த ஸ்கெட்சு தான். டைரக்ஷன் ஒன் சைட் தான், ஒரே ஒரு சைடில் 15. எக்ஸ்டென்ட் டைப் டிஸ்டன்ஸ், அந்தாவது நம்ம டிஸ்டன்ஸ் 15 mm. டேப்பர் கிடையாது, ஆப்ரேஷன் நியூ பாடி, ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம சிம்பிளான பேஸ் செலக்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, இந்த பிளாக்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இருங்க, நான் 3D மாடலில் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோ இருக்குல்ல ஒரு WL ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு வந்துங்க, இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதெல்லாம் அதாவது ரைட் பிளேனில் ஒரு ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே ஸ்கெட்ச் கொடுத்துங்க, கொடுத்து ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வரைகிற மாதிரி அந்த ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிங்க. இந்த எல் இருக்குல்ல, பேஸ் எல் அண்டு டாப் இன்வெர்டட் எல் மட்டும் வரைங்க. அதுக்கு கிரியேட்டில் லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, ஆர் கீபோர்டில் ஷார்ட்கட் எல் கொடுத்துட்டேன். எல் கொடுத்து ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸிக்கான ஒரு எல்லு வரையணும்ல, வரையணுமே வந்தீங்க. பேஸில் ஒரு லைன், வெர்டிகலாக ஒரு லைன், ஹரிசாண்டல் அகைன் ஒரு லைன், வெர்டிகலாக ஒரு லைன், ஹரிசாண்டல், வெர்டிகல், ஹரிசாண்டல், அப்புறம் கடைசியாக இந்த லைன் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. எல்லாம் பெர்பெண்டிகுலராக இருக்கணுமே பார்த்துங்க. என்ன பண்ணுறேன், சாரி எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு, ஓகே எல்லாம் பெர்பெண்டிகுலராக இருக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுத்து நம்ம இது கன்ஸ்ட்ரெயின் ஆக்கிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இதோட டோட்டல் ஹைட் ஓகேங்களா, மாடலோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 115 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை இப்போ டிஃபைன் பண்ணிவிடுவோம். டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, சைட் ஃபேஸை கிளிக் பண்ணி 115 கொடுத்துங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி ஆகும், சப்போஸ் அந்த மாதிரி ஆகாத பட்சத்தில் ஜஸ்ட் கிட்டே போய் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, நம்மளாம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க 50, ஏன்னா இந்த செமி சர்க்குலர் ஃபேஸும் அதாவது செமி சர்க்குலர் ஃபேஸும் இதுவும் சேமாக தான் இருக்குது டேஞ்சென்ஷியலாக. ஸோ அது 50 டைமென்ஷன் ஐக்கா கிளிக் பண்ணிங்க, இந்த ஃபேஸை 15 கொடுத்துங்க, 50 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற எல் ஃபேஸ் வந்து கீழே நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரூட் பண்ண ஃபேஸுக்கு பேரலலாக தான் இருக்கும், அதாவது ஒரே சர்ஃபேஸ் தான். அப்போ இதுவும் இதுவும் 15 mm தான், இதை 15 mm கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இது நம்ம இந்த சைட் டிஸ்டன்ஸ் தெரியணும், அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இதோ பாருங்க 13 கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் ஐக்கான் கொடுத்துங்க, இந்த ஃபேஸ் இந்த லைனையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணி 30 mm கொடுத்துங்க ஓகேங்களா, 30 mm கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இது எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதாவது இந்த டயக்ராமில் சொல்கிறேன் எவ்வளோ இதுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளாக ஒரு இதை எடுத்துக்கிறோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 எடுத்துக்கிறேன் சரிங்களா, 100 தான், டிபெண்ட்ஸ் ஆன் யூ எப்படி வேணால் எடுத்துங்க, இல்லைன்னா ஒரு 70 கொடுத்துங்க ஓகேங்களா, ஒரு எல் ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த சர்க்கிள் கூட மெர்ஜ் ஆகணும், அதாவது இந்த செமி சர்க்குலர் ரெவால்வ் ஃபேஸ் கூட மெர்ஜ் ஆகணும். அதனால அந்த ரெவால்வோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 670 ஓகேங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே 70 வரணும், அதோடு நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் போடணும் ஓகேங்களா. வரேருங்க எப்படின்னு சொல்கிறேன், இங்கேருந்து இது வந்து 70, பட் நம்ம அது ரெவால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு விட்டுடும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 70 கொடுக்காதீங்க, ஒரு 65 கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே கீழையும் இந்த சர்க்கிள் கூட இப்படியே இருந்துச்சுன்னா என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இது ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக தான் வருமே தவிர்த்து இந்த சர்க்கிளோட சர்ஃபேஸ் கூட சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கூட அது மெர்ஜ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஓகேங்களா கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன், திரும்ப வரேன் கொஸ்டின்ல இங்கே இருக்கு டைமென்ஷன் கொடுத்துங்க, கொடுத்து சர்க்கிளோடது வந்து 50 radius, பட் நம்ம 50 கொடுக்கக்கூடாது, ஒரு 45 கொடுத்துருங்க, கொடுத்தா உள்ளே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஹரிசான்டல் ஆர் வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து இந்த கார்னர் கொடுத்துங்க, இந்த மிடில் பாயிண்ட் கொடுத்துங்க, நம்ம ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் ஆகிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க, ஹோம் பொசிஷனுக்கு வந்துங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுவதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ரேட்டில் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி இப்போ நம்ம இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 mm 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 30 mm கொடுத்துட்டு ஆப்ரேஷன் ஜாயின் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஒன்ஸ் டைரக்ஷன் வந்து சிமெண்ட்ரிக் அண்ட் டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸில் வச்சுங்க எக்ஸ்டென்ட் டைப், மெஷர்மெண்ட் வந்து டோட்டல் அதாவது ஹோலாக 30 வரும் ஓகேங்களா. கொடுத்து ஜாயின் கொடுத்துருங்க ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜாயின் ஆகிடுச்சு இந்த ஃபேஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு 3 தேவை, அதுவும் எந்த மாதிரினா அதை பாருங்கள் நம்ம இங்கே வரைஞ்சிட்டோம், அடுத்த 45 degrees ஒன்று, அடுத்த 45 degrees ஒன்று, அப்போ இன்னும் டோட்டலாக 3 தேவை. அதுக்கு ஒரு டூல் இருக்குது, அதாவது டூல் செட் ஒன்று இருக்குது ஃபியூஷன் 360, அது கிரியேட் செக்ஷன் போங்க, பேட்டர்னில் சர்க்குலர் பேட்டர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இதில் டைப்பில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும், ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் ரெவால்வ் அதெல்லாம் பண்ணுறோம்ல லாப்ட் அதெல்லாம், அதுக்கு பேர் தான் ஃபியூச்சர்ஸு. அந்த ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே டைம்லைனுக்கு வந்து நீங்கள் இப்போ கடைசியாக கொடுத்த எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்களே அந்த ஃபேஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆக்சிஸ் கேட்கும், ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு
உங்களோட சிலிண்டரையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜி ஆக்சிஸையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? எத்தனை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் த்ரீலே வச்சுக்கிறேன், குவான்டிட்டி த்ரீ. ஆங்கிள் ஆஃப் ஸ்பேசிங்கில் வந்து ஃபுல் கொடுக்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஃபுல் 360 டிகிரிக்கு ஃபுல் 360 டிகிரிக்கு நம்ம வரையில ஜஸ்ட்டு 45 45 90 டிகிரிக்கு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஆங்கிள் ஸ்பேசிங் போங்க, ஆங்கிள் கொடுங்க. கொடுத்துட்டு ஆங்கிளில் 90 டிகிரி. ஏன் 90னா 45 டிகிரியில் ஒன்று ரொட்டேட் ஆகணும், டோட்டல் 45 டிகிரி. இது வந்து டோட்டல் ஆங்கிள் தான். ஓகேங்களா? இந்த டோட்டல் ஆங்கிள் தான் 90 டிகிரி. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஃபேஸ் வந்துருச்சு, அதாவது மூணு எக்ஸ்ட்ரூடர் பண்ண ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ நாம் இந்த செமி சர்க்குலர் எக்ஸ்ட் ரிவால்வர் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபேஸ் தான் இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேனில் நான் வரைய போகிறேன் அந்த ஃபேஸை. ஒர்க் பாருங்கள் ஃபேஸு, ஃபேஸோட டைமென்ஷன்ஸ். அதுக்கு கிரேட்டில் கிரேட் ஸ்கெட்ச் கொடுத்துங்க, ஃப்ரண்ட்டு பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பிளேன், ஃப்ரண்ட் பிளேனுக்கு மாறிடும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு பா ஷேப்பில் ஒரு லைன் வரைஞ்சிங்க, வரைஞ்சி ஒரு செமி சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ வரைகிறேன், லைன்ஸ் லைன் கமாண்ட் கொடுத்துங்க. கொடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன், வெர்டிகல் லைன், ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்க் வரணும், கிரே செக்ஷன் போங்க, ஆர்க்குக்கு போங்க. ஆர்க் டேஞ்சென்ஷியல் ஆர்க் யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஞ்சென்ஷியல் ஆர்க். இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ டைமென்ஷனை கான் கிளிக் பண்ணிங்க, இந்த லைனை செலக்ட் பண்ணி அதை 50 mm கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சைடில் கொடுத்த லைன் வந்து 10 mm. ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணிங்க, 10 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்க் எவ்வளோன்னா 25, அதாவது ரேடியஸ் 25. ஆர்க்கை செலக்ட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஏன் இங்கே நம்ம இங்கே கொடுக்க முடியலன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே 10 கொடுத்துட்டோம், 10 இதில் இதுவாகிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இது 25 தான் வந்துடும், ஏன்னா இது 50 25 25, அதனால் நம்மளால் இங்கே கொடுக்க முடியல, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கன்ஸ்டன்ட் ஆகலை, எங்கே வேணால் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் கன்ஸ்டன்ட் கிளிக் பண்ணிங்க, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கரெக்டாக எங்கே வரணும்னா இது கரெக்டாக இது. ஓகேங்களா? அப்போ இந்த லைனும் இந்த சர்க்கிளும் ஒரே இடம். அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸுக்கு வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து இந்த சென்டர் லைன் 17. ஸோ டைமென்ஷனை கான் கிளிக் பண்ணிங்க, சென்டர் பாயிண்ட்டு அதாவது ஆர்ஜின் தான் நம்ம சென்டராக எடுத்துக்கிறோம், அதையும் இந்த லைனை செலக்ட் பண்ணி 70. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க, கொடுத்து ஹோம் பொசிஷனுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இங்கே இருக்குது நம்ம ஸ்கெட்ச். இப்போ ரெவால் கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும், அதாவது எத்தனை டிகிரிக்குன்னா இது ஒரு 90 டிகிரி. 90 டிகிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணல, பட்டு 90 டிகிரியாக இருந்தாலும் நம்மளே எடுத்துக்கிறோம் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு இங்கே 45 45 90 தான். ஸோ 90 + 90 180, அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45 225 டிகிரிக்கு நம்ம ஒரு ரவால் பண்ணணும். அதுக்கு கிரேட் செக்ஷனுக்கு போய் நீங்கள் ரவால் கொடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே மேலேயே ரவால் டூல் செட் இருக்கும், அதாவது ஃபியூச்சர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே உங்கள் ஸ்கெட்சு செலக்ட் ஆகிடும், செலக்ட் ஆகாத பட்சத்தில் அந்த ஸ்கெட்சை செலக்ட். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் ஜி ஆக்சிஸ் கொடுத்துங்க, கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று காட்டும். இது ஏன்னா இப்போ கட் ஃபேஸில் இருக்குது, கட் கொடுக்காதீங்க, ஆப்ரேஷனில் போய் ஜாயின் கொடுங்க, நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வந்துச்சா கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஆங்கிள் வந்து ஃபுல்லாக தேவையில்ல, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தேவை, அதாவது என்ன ஆங்கிள், 225. ஓகேங்களா? இந்த ஃபேஸ்லேருந்து இருங்க வரேன், டாப் வியூக்கு போய்க்கிறேன். தெரியுதா? நம்ம இங்கே ஆரம்பித்தோம் 90 டிகிரி, 45 45 180, இங்கே ஒரு 45 225. ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் ஹோம் வியூ பார்த்துங்க, ஒரு இதுக்கு டைரக்ஷன் ஒன் சைடு தான் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சைடு வரும், இல்லை இன்னொரு சைடு நம்ம டிகிரி கொடுக்குற மாதிரி வரும், அது 360 ரெண்டாக பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்துங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 3D மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கேட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேட் 3D மாடல் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்டு மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பண்ண முடியாத பட்சத்தில் நான் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே நான் வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.